நீங்கெல்லாம் சாப்பிட வாங்கம்மா. சம்மந்தி, அவங்களையும் சாப்பிட வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. சுந்தரி, நீ அவங்களெல்லாம் கவனி, நாங்க எங்களை பாத்துக்கிறோம். வாங்க வாங்க, நீ வரவங்கள பாரு. வாங்கப்பா. வா ஜெயந்தி. சித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அத்தைக்கு மாமாவுக்கு இடம் பிடிச்சி வச்சிருக்கேன். விடு சூர்யா, அவங்க எல்லாம் சாப்பிட்டோம், நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். வாங்க டாக்டர். வாங்க வாங்க. அவங்க வராங்க, சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்டு போங்க. சரி, நாங்க கிளம்புறோம். ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காகவாது ஒரு வாய் நீங்க சாப்பிட்டு தான் போகணும். சரி, போங்க போங்க போங்க. அம்மா வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க பாட்டி. உட்காருங்கம்மா. அம்மா இப்படி உட்காருங்க, வாங்க. அடே உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். சம்மந்தியம்மா, இது போதும். எல்லாம் உங்க மனசு நோக்க கூடாதுங்கிறதுக்காக தான். என்ன இருந்தாலும் கல்யாண செலவு அந்த அம்மையாருது. சாப்பிட மனசு வரல, தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிக்கணும். சரி விடுங்க, எனக்கு புரியுது. அதுக்காக மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு? சம்மந்தி, நாளைக்கே பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வர்றீங்க, புரியுதா? வந்துடுறோம், கண்டிப்பா வந்துடுறோம். அப்ப நான் சரிங்க, வாங்கம்மா. மாப்பிள்ள சொல்லுங்க. மாமா, நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அவசியம் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்துடணும். ஓ, கண்டிப்பா வந்துடுவோம். வரேன். டேய் வாடா, மாமா வழி அனுப்பணும்ல, வா இறங்கி வா. வா மதி, நீயும் வா. அட வா, சீக்கிரம் வாடி. தெரியும் என்ன சார் சொல்றீங்க? இந்த பெஞ்சில தான் உட்கார வச்சிருந்தோம், திடீர்னு அந்த பையன் எஸ்கேப் ஆயிட்டான். நம்ம ஆளுங்க அவனை தேடி போயிருக்காங்க, எப்படியும் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. சார், இப்போ என்ன சார் பண்ணுறது? தம்பி கவலைப்படாதீங்க, அந்த பையன் பயத்தில் எங்கேயோ தப்பிச்சு ஓடி போயிருக்கான். உங்கள் மொபைல் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, வந்துடுவான். சார், நாட் ரிச்சபிள்னு வருது சார். நீ விடாமல் முயற்சி பண்ணிட்டே இருப்பா, அவள் லைனில் எப்படியும் கிடைப்பான். சார், பையனோட வீட்டில் விவரத்தை சொல்லிட்டு நான் கிளம்புறேன் சார். அவங்களையும் ஃபோன் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஏதாவது விவரம் கிடைச்சா நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஓகே, நான் கிளம்புறேன். வரேன் சார். போப்பா, நீ போனை விடாம ட்ரை பண்ணு. உன்ன மாதிரி மத்த ஃப்ரெண்டுங்க இருந்தாலும் அவங்க கிட்டே சொல்லி வை. அந்த பையன் இந்த மாதிரி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா. என்ன, அவங்க அம்மாவை நினைச்சாதான் பாவமா இருக்கு. பாரு, வந்த இடத்துல டியூட்டி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நடந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்லிடலாம். வா, மண்டத்துக்கு போலாம். சரிங்க சார். சரியான நேரம் பார்த்து கழிச்சா இருக்கிறியா? எங்க போய் தொலைஞ்சாயவன்? ஆளையே காணலையே. இந்த சமயத்துல வண்டி வேற மக்கர் பண்ணுது. Oh.
சஞ்சய் 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 டேய் என்னடா வண்டியரா என்னடா ஆச்சு வண்டி எடும் சொல்றல போயிட்டாளையா டேய் நடராஜ் எதுக்குடா அவன போலீஸ் இப்படி துரத்துது ஐயோ நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் சஞ்சய் நீ போ வேகமா போ நிறுத்து நிறுத்து இங்க நிறுத்து என்னடா அது பொறுக்கி மாதிரி நடுரோட்டில் போலீஸ் எல்லாம் உன்னை துரத்திக்கிட்டு இதில் என் வண்டியில் வந்து ஏற என்ன பண்ண சாரிடா இப்போ அதெல்லாம் பேச நேரம் இல்லை உங்ககிட்ட பணம் இருக்கா எதுக்கு ப்ளீஸ்ரா ஒரு 10,000 வந்தா குறா ரொம்ப அர்ஜென்ட்ரா என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறேன் ஐயோ ப்ளீஸ்ரா நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன்டா உன் காலில் வேணா விழுறேன் ப்ளீஸ்ரா இந்த ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணு இதுதான் லாஸ்ட்டு இனிமே இந்த கடைக்கு ஃபிகரை கூட்டிகிட்டு வந்து சீனை போடுறது காலில் விழுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத சரிடா இந்தா இதில் 10,000 இருக்குது பிடி தேங்க்ஸ்ரா வணக்கம் சார் ப்ரைவேட் பஸ் போங்க சரிங்க சார் சாப்பிடுங்க தம்பி கூட பிறந்த தம்பி மாதிரி எனக்கு சமயத்தில் உதவி பண்ணீங்க அது என்ன மாதிரி தம்பின்னே சொல்லுங்க சமந்தி என்ன என்னங்க நீங்க வேற பிரச்சனை சரிமா நட்ராஜ் அம்மா எங்க இருக்காங்க அங்க டைனிங் ஹால்ல இருக்காங்க சாப்பிடு எங்க பண்ண நட்ராஜ் அவன விட மாட்டேங்களா பயப்படாதீங்கம்மா அவ மேல எந்த தப்பும் இல்ல அவனே இந்த திருட்டு பசங்க கூட தெரியாம தான் போய் மாட்டிருக்கான் இதுல சம்பந்தப்பட்ட பசங்களை பிடிச்சி ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணியாச்சு என்ன பாய் இதெல்லாம் அவ ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்கானோ தெரியல இப்போ எங்க பாவ அதுலதாமா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் நான் இங்க இருந்து போறதுக்குள்ள ஸ்டேஷன்ல இருந்தவன் பயந்து போய் தப்பிச்சு போயிட்டான் ஐயோ அதுவே பெரிய தப்பாச்சே சார் தப்புதான் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன் அவன் வந்ததும் இந்த தம்பி கூட அனுப்பி வைங்க சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு விசாரிச்சுட்டு அவன சாட்சியா மட்டும் போட்டுட்டு விட்டுருவாங்க அப்படியா அவன் பயத்துல வேற போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காமா பயப்படாதீங்கம்மா வந்துருவான் சார் நல்ல சமயத்துல தெய்வம் மாதிரி வந்தீங்க நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ணுவேன்னு தெரியல சார் பரவாயில்லம்மா இதுல என்ன இருக்கு நீங்க தம்பியை தான் பாராட்டணும் ரொம்ப பொறுப்பா போலீஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கான் இல்லனா அவங்க பாட்டுக்கு ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப பண்ற மாதிரி நடந்துருப்பாங்க முதல்ல ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க இல்லம்மா நட்ராஜ் பயந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்காக தான் போயிருப்பா நான் போய் அவன கூட்டு வந்துறேமா இல்லப்பா சாப்பிட்டு போலாமே இல்லம்மா நான் அவன கூட்டு வந்து சாப்பிடுறேமா முதல்ல சாரை சாப்பிட சொல்லுங்கம்மா போயிட்டு வரமா வர சார் ஆ சரிப்பா நீங்க வாங்க சார் ஆ வாங்க சார் உட்காருங்க வாயா மாப்ள வாங்க சார் ரிசெப்ஷன் நல்லபடியா முடிச்சிட்ட போல இருக்கு ஆமா சார் ஆமா சார் தான் சின்ன காஞ்சிபுரம் இன்ஸ்பெக்டர் என் கல்யாணத்தை நடத்தி வச்சது சார் தான் சார் இவங்க எங்க அம்மா வணக்கம் வணக்கம் சமந்தி ரிசெப்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து குடும்பத்தோட குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் ஆமா எங்க உங்க நடராஜ் ஆலய காணோம் போட்டோ கூட வர மாட்டானா ரிசெப்ஷன்ல ஆலய காணோம் இல்ல அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட சரியில்லை அதான் அங்க போயிருக்கா ஓ அப்படியா சரி வாடா நம்ம எல்லாம் குடும்பத்தோட போய் குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் வா வாடி நீங்க வாங்க சார் சாப்பிடுங்க ஏ தம்பி போட்டோ எடுக்கிற தம்பி எங்களை எல்லாம் குடும்பத்தோட ஒரு போட்டோ எடு நில் நில் ஏய் நீ அப்படி போடி போடி அப்படி வாடா நில்ரா ஆ நல்லா சிரிச்சா மாதிரி நில் நீ தாண்டி ஆ எடுப்பா ஒன் மோர் ஸ்னாப்
இந்த பார் தம்பி நல்லா போட்டோ எடு. ஊர்ல என்ன பார்த்தா அசப்புல பத்மணி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. போட்டோ எடுத்து என் மூஞ்சி கெடுத்துறாத. எடு எடு வாடி இப்படி வாடி. வா 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 நில்லு. சாப்பிடுங்க சார். அக்கா போதுமா போதும். அப்ப நான் கிளம்புறேங்க. சரிங்க தம்பி வரேன். சூர்யா வாங்கண்ணா. எங்கடா அவள காணோம்? இரு இரு இரு. ஏய் ஏன்டி அப்படி போய் தனியா நிக்கிற? இங்க வந்து நில்றி. எப்ப பாரு ஒதுங்கியே நின்னுக்கற. நீ என் குடும்பத்த ஆளுங்கறத எனக்கு மறந்தே போயிடுது. நில்லு இப்படி இரு. இப்படி வா. நான் நில்லு. டேய் நீ அப்படி போடா போடா அப்படி. நீ வா. ஆ இப்ப எடுப்பா. சிரிச்சா மாதிரி நில்றி. சார் இங்க பாருங்க சார். போதும்பா போட்டோ எல்லாம் கரெக்டா கொடுத்துருனேன்னு நீ கிளம்பு. டேய் நீ இங்க இரு நான் அங்க போய் சம்பந்தி பாத்துட்டு வரேன். என்ன சம்பந்தி சாரதா கடைசி பந்தி போல இருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு புறப்படலாம்ல. எல்லாரும் போயாச்சே. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கிளம்பிடலாம். சரி சரி பரிமாறிட்டு சீக்கிரம் வாங்க. சூர்யா அம்மா நீ அக்கா மாமா கூட கார்ல கிளம்பு. நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறமா வந்துடுறேன். நீ எப்படிமா தனியா வருவ? நான் வந்துடுறேன் மணி போ. சரிம்மா சாப்பிடுங்க சார். போலீஸ் அவகாசம் இவளுக்கு இருக்கிறது நல்லது இல்லையே. இரு வச்சுக்கிறேன். அம்மா வர லேட் ஆகுமா? நம்மள எல்லாம் கிளம்ப சொன்னாங்க. சரி வாடா போலாம். வா வாடி. அம்மா வேணுமா? சீப நீ இந்தாங்க கொடு. இந்தாடி உனக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் எடு பாப்போம். கொண்டா சீக்கிரம். செவத்துல மாட்டுற கடிகாரம். ஏய் இது யார் கொடுத்தாங்கன்னு பார்த்து சொல்லு. புஷ்பாமா. அது யாரு? அது புஷ்பா. டாக்டர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வேலை செய்யறவங்க. ஓ கோ ஒர்க்கரா? அம்மா இதுவும் வால் கிளாக் தாமா? ஐய பால் குக்கர் விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சோங்கிறது இதுதானா? இதுவும் வாழ்க்கை தான். அடிப்பாவீங்களா? இந்த அடி அம்மா தசைக்கு ஒண்ணா நாலு பக்கமும் மாட்டி வச்சுக்கோங்க. உங்க அம்மா ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரம் தவறாம வேலைக்கு போறதுக்கு சரியா இருக்கும். இந்தா மாம் கூல் மாம். அதான் நிறைய மொய் கவர்லாம் வந்திருக்குல்ல, அதை பிரிச்சு பார்க்கலாமே எவ்வளவு இருக்குன்னு. அது எதுக்கு இப்ப உங்களுக்கு? ஏய் சூர்யா என்ன இப்ப மொய் கவர் எதுக்கு உங்களுக்கு? எல்லாம் அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்க பாத்துப்பாங்க. நாளைக்கு உங்களுக்கு திரும்ப செய்முறை செய்யணும் போது அம்மா தானே செய்ய போறாங்க. அது சரி. ஏன் இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்க ஏதாவது விசேஷம் வச்சாங்கன்னா உங்க அக்கா கிட்ட சொல்ல மாட்டாங்களா? அப்ப முறை செய்ய போறது என் மகனோட காசுல தானடி. ஆமா உங்களைதான் இப்ப வந்து கூப்பிட போறாங்களாக்கும். ஏய் என்னடி வாய் ரொம்ப நீளுது, கிழிச்சிருவன் கிழிச்சு ஜாக்கிரத. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நண்டு சிண்டெல்லாம் நாட்டாம பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கூப்பிட்டோன்னு வந்துட்டேன்னு இலக்காரமா போச்சா? உங்க ஆத்தாலும் அண்ணனும் என் காலில் விழுந்து கெஞ்சனனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படி என்ன கூட்டி வந்துட்டு இப்ப நடந்த விசேஷத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன என்னடி அர்த்தம்? அத்த அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்ட. ஒரு நிமிஷம் இருங்க அத்த. இந்தங்க அத்த. ஏய் யாருக்கிட்டையும் வேணும் உங்க பிச்சைக்கார காசு? இதே முறைப்படி ஊரை கூட்டி என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தனா மொய் படத்துல நாலு அண்டா நிரம்பி வளைஞ்சிருக்கும். இந்த பிச்சைக்கார காசு யாருக்கு வேணும்? என்ன சம்மந்தி என்னாச்சு? வாய மூடுங்க. வீடா இது? ஒரு மட்டு மரியாதை தெரியாம ஏங்க வந்த மொய்ப்பணம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது தப்பாங்க.
என்னமோ கோடி ரூபாய் மொய்ப்பட வந்து அதை தூக்கிட்டு நாங்க ஓடுற மாதிரில உங்க பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா? மேல போட்டியா வாடி போய் படுக்கலாம் போ. எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கிறது. சீக்கிரம் வா கொண்டா. மா இருமா, என்னம்மா சம்மந்த இல்லாம தாடு போட்டுன்னு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க? ஏய், நாம அந்த துறை வீட்டை ரிசப்ஷன் கூப்பிட்டுருந்தோம்ல, சம்மந்தி அம்மையாரு அங்க எதுவும் கேட்க கூடாதுன்னு கம்மன் இருந்துட்டா. எப்படி இங்க வந்த உடனே அவங்கள எதுவும் கூப்பிட்டீங்கன்னு கேட்பாள்ல? அதான் அவ வாய அடைக்கிற மாதிரி ஏதாவது சாக்கு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தேன். இந்த குட்டி சாத்தான் வந்து வசமா மாட்டிக்கிட்டா.